இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவுட்டர் ஷெல் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவுட்டர் ஷெல்ல தான் நம்ம வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அவுட்டர் ஷெல்லை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டோரேஜ் வாட்டர் ஸ்டோரேஜ் விட்டு வரும். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வோக்கு எல்லா ஃபில்டர்ஸுமே பேக்கில் வரும், மோட்டர் எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபில்டர் ஹோல்டர் ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஃபில்டர் ஹோல்டர் வந்து நம்ம எப்படி ஸ்க்ரூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு ஃபில்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு செடிமெண்ட் ஃபில்டர், ஒரு ப்ரீ கார்பன் ஃபில்டர், ஒரு மெம்பரேன், ஒரு போஸ்ட் கார்பன் ஃபில்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோல்டரெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன இருக்குன்னா ரெண்டு ஹோல்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஹோல்டருமே வந்துட்டு அந்த ஃபில்டர்ஸும் மெம்பரனை வந்து ஹோல்ட் பண்ணும். இதை எப்படி நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அவுட்டர் ஷெல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் வந்து மேலே வரும், இன்னொரு ஹோல்டர் வந்து கீழே வரும். ஸோ இதுக்கு ஸ்க்ரூஸ் இருக்கும், நம்ம ஸ்க்ரூ பண்ணி தான் நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹோல்டரை வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணியாச்சு, நீங்களே பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் மெம்பரேனும் ஃபில்டர்ஸும் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டேப் வரும். ஸோ இந்த டேப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட்டை நம்ம அவுட்டர் ஷெல்லோட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு பொட்டோட இருக்கும். இதுவும் இந்த ஹோலில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணோம்னா அழகாக இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்க்ரூவுக்கு நம்ம கிட்ட ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூ இருக்கு, இங்கே நட்டை வந்து நம்ம ஃப்ரண்டில் போட்டாச்சு. இதை நம்ம டைட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட் வாட்டர் ஷெல்லோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோட் இருக்கு. இந்த ஃப்ளோட் எதுக்குன்னு நமக்கு தெரியும், வாட்டர் லெவல் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்துருச்சுன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா ரிலேவை கட் ஆஃப் பண்ணிடும், ஆர்வோ வந்து ஆஃப் ஆகிடும். இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் அதோட ஃபிக்ஸிங் பாயிண்ட். இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாஷருக்கு வாஷர் மூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா இந்த வாஷர் வந்து அவுட்டரில் வரும். இப்போ நம்ம ஃப்ளோட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பேக் சைடில் நம்ம பார்க்கலாம், ஃப்ளோட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட் ஃபிக்ஸ் பண்ண ஏரியா. ஸோ இதுதான் ரிலே, இந்த ரிலே தான் பவரை கட் ஆஃப் பண்ணிவிடும். ஃப்ளோட் வந்து இங்கே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா பவர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளோட்டோட ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் அவுட்புட்டுக்கு நம்மளுக்கு வாட்டருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நம்மளுக்கு. ஒன்று வந்து நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து நம்ம அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம். இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அவுட்டர் ஷெல்லோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் டைப் தான், ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ பாட்டமில் வந்து நம்ம குஷிங் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து இது மேலே சீட்டை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஆர்வமாக டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கும். தண்ணி கிணி இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்துட்டு படமாக பார்த்துக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட் கேப் இருக்குது. இது ஜஸ்ட் நம்ம பேஸ் பண்ணி தான், இதுக்கு ஸ்க்ரூவோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மேலே நம்ம டைரெக்டாக இதை மூடிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் கேஸ் இருக்கு. ஸோ பேக் கேஸ் வந்து நம்ம ஃபில்டர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஜஸ்ட் நம்ம ஹோல்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடலாம். அதை நம்ம ஃபில்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்லி காட்டிடலாம்.